வணக்கம். நேத்து நம்ம இந்திய அணி இங்கிலாந்து அணிக்கு எதிராக மூன்றாவது டி ட்வெண்ட்டி ஆட்டத்தில் டாஸ் தோத்து முதலாவது பேட்டிங் செய்கிறப்பவே நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து பயந்தது போல மோசமான ஒரு பேட்டிங்கை வெளிப்படுத்தி இப்போ இந்த மூன்றாவது டி ட்வெண்ட்டி ஆட்டத்தை இங்கிலாந்து அணிக்கிட்ட நம்ம இந்திய அணி தோத்துருக்காங்க. இப்படி இருக்க இந்த ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரசன்டேஷன் ஏரியாவில் பேசியிருந்த கேப்டன் விராட் கோலி, இப்போ நம்ம இந்திய அணியின் ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சி அடைகிற அளவுக்கு ஒரு பரபரப்பான விஷயத்த பிரசன்டேஷன் ஏரியாவில் விராட் கோலி அவரு சொல்லியிருக்காரு. ஸோ அதை கேட்ட இப்போ கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே விராட் கோலி அவர் மேல ரொம்பவே கொந்தளிச்சு போயிருக்காங்க. அதாவது நம்ம இந்திய அணி விளையாண்ட முதலாவது டி ட்வெண்ட்டி, இரண்டாவது டி ட்வெண்ட்டி, நேத்து விளையாண்ட மூன்றாவது டி ட்வெண்ட்டி, இப்படி இந்த மூன்று டி ட்வெண்ட்டி ஆட்டங்கள்லையுமே பவர் பிளேக்கு உள்ளேயே நிறைய விக்கெட்டுகளை இழந்து ரன் எடுக்க முடியாம ரொம்பவே நம்ம இந்திய அணி தடுமாறினதுதான். இந்த இரண்டு ஆட்டத்திலுமே நம்ம இந்திய அணி தோக்கறதுக்கு மிக மிக ஒரு முக்கியமான காரணமா இருந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஏறக்குறைய தெரிஞ்ச விஷயம்தான் இது. இப்படி இருக்க இந்த மூன்று ஆட்டங்கள்லயுமே நம்ம இந்திய அணியின் ஓபனரான கே.எல். ராகுல் இரண்டு டக் அவுட் ஒரு ரன் அப்படிங்கிற விதத்துல ரொம்பவே ஒரு மோசமான ஓபனரா கடந்த ஆட்டங்கள்ல நம்ம இந்திய அணிக்காக கே.எல். ராகுல் அவரு விளையாண்டிருக்காரு. ஸோ அதனால நம்ம இந்திய அணியின் தோல்விக்கும் கே.எல். ராகுல் அவரும் ஒரு வகையில முக்கியமான காரணமா இருந்திருக்காரு அப்படின்னு இப்போ நம்ம இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே கே.எல். ராகுல் அவரை விமர்சனம் செஞ்சுக்கிட்டு வராங்க. ஆனா இன்னைக்கு பிரசன்டேஷன் ஏரியாவில் விராட் கோலி அவர் பேசியிருந்தப்போ அவர்கிட்ட கே.எல். ராகுல் தொடர்ந்து ஒரு நல்ல சரியான ஃபார்ம்ல இல்லாம சொதப்பிக்கிட்டே வராரு, அவரை நான்காவது டி ட்வெண்ட்டி ஆட்டத்துல சேர்த்துக்குவீங்களா அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு விராட் கோலி அவர் சொன்ன பதில் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு அதிர்ச்சிக்குரிய விஷயமா இருந்தது. அதாவது கே.எல். ராகுல் அவரு எப்படி விளையாண்டாலும் சரி அவர் மேல எனக்கு ரொம்பவே அதீத நம்பிக்கை இருக்கு, அதனால நிச்சயமா நான்காவது டி ட்வெண்ட்டி ஆட்டத்திலையும் ரோஹித் சர்மா அவர் கூட கே.எல். ராகுல் அவர்தான் இந்திய அணியின் ஓபனரா களம் இறங்குவாரு அப்படின்னு ஒரேடியா மிகப்பெரிய அதிர்ச்சியை பாத்தீங்கன்னா இப்போ விராட் கோலி அவரு இன்னைக்கு பிரசன்டேஷன் ஏரியாவில் கே.எல். ராகுல் அவர் எப்படி விளையாண்டாலும் சரி நிச்சயமா அடுத்த ஆட்டத்திலையும் விளையாடுவாரு அப்படின்னு இந்த மாதிரி விராட் கோலி இன்னைக்கு பிரசன்டேஷன் ஏரியாவில் பேசியிருக்காரு. ஸோ கே.எல். ராகுல் அவரு ஒரு நல்ல சிறந்த பிளேயர் தான் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனா இப்போதைக்கு கே.எல். ராகுல் அவரு சுத்தமா ஃபார்ம் இல்லாம ரொம்பவே கே.எல். ராகுல் அவர் தடுமாறிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த நேரத்தில் கே.எல். ராகுலுக்கு ஆறுதலான நாள் வார்த்தையை விராட் கோலி அவர் சொல்லிட்டு அணியில இருந்து அவரை தற்காலிகமாக நீக்கிட்டு நல்ல ஃபார்ம்ல இருக்கிற பிளேயர்களை தான் விராட் கோலி டீம் லெவன் ஸ்குவாட்ல அவர் சேர்க்கணும். ஆனால் விராட் கோலி அப்படி எதுவும் சொல்லாம கே.எல். ராகுல் எப்படி விளையாண்டாலும் கண்டிப்பா அடுத்த ஆட்டத்திலையும் இந்திய அணிக்காக அவர் விளையாடுவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறது இப்போ நம்ம இந்திய அணியின் கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லார்கிட்டையுமே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாம அடுத்த ஆட்டத்திலும் கே.எல். ராகுல் இதே போல அவர் சொதப்பினார்னா கண்டிப்பா நம்ம இந்திய அணி ஆட்டம் தோக்கிறது மட்டும் இல்லாம ட்ரோஃபியை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுமே அப்படின்னு கோலி அவர் மேல கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சியில தற்போது இருக்கிறாங்க. ஸோ கோலி அவருடைய இந்த முடிவு சரியா தவறா, கே.எல். ராகுல் அடுத்த ஆட்டத்தில் விளையாடலாமா வேணாமா, உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.